இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா இது மாதிரி நான் இருந்ததே கிடையாது, திங்க் பண்ணதே கிடையாது. இப்பதான் ஒரு ரெண்டரை மூணு மாசத்துக்கு உள்ளதான் வந்து இந்த டயத்துல வந்து என்னன்னா என்னால இதை தவிர வேற எதுவுமே திங்க் பண்ண முடியல. அவங்க வந்து இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க சாந்தி வந்து. அவங்கள்ட்ட நான் போன் பண்ண அவங்கள்ட்ட பேசுறதுக்கு இல்ல வேற ஏதோ பேசுறதுக்காகதான் நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டேன். அவங்க வந்து இந்த க்வெஸ்சன் என்கிட்ட கேட்டாங்க. இப்ப இந்த என்னோட இது என்னோட அதுன்னு சொல்றதுல வந்து நீ அந்த உன்னோட நீ யாருங்கிறது கொஞ்சம் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லிட்டேன்னா மத்ததெல்லாம் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னாங்க. அது நான் முதல்ல அவங்கள்ட்ட கேட்க போனதெல்லாம் எதுவுமே அர்த்தம் பண்ணாத மாதிரி ஆச்சு. இப்ப எனக்கு இந்த இந்த இதுல தேடி இதையே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு புரியுது, எனக்குன்னு சொன்னா என்னோட மைண்டுக்கு புரியுது. அதாவது நான் அப்படின்னு சொல்றது வந்து இந்த இத்தனால நான் நினைச்சுட்டு இருந்தேன் இந்த மைண்ட்ல இருந்து அது வந்து வேற அப்படிங்கறது வந்து எனக்கு புரியுது, என்னோட மைண்டுக்கு புரியுது. ஆனா அத நான் வந்து அந்த நானாக இருந்து அந்த விட்னஸிங் வந்து எனக்கு அதுக்கு உள்ள வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இத வந்து ஒரு இதான் சொல்றேன், அதுக்காக நான் வந்து நான் அதுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு இட் வில் சவுண்ட் அன்ட்ரூ. எனக்கு அப்படி சொன்னா கூட இட் இஸ் கமிங் ஃப்ரம் த மைண்ட் அப்படிங்கறது எனக்கு புரியுது. ஏன்னா நான் இருக்கக்கூடிய உண்மையான நான் வந்து எதுக்குமே ஏங்கிறது இல்ல அப்படிங்கறதும் புரியுது. சோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் அந்த அது என்ன அப்படிங்கறது நான் அந்த இடத்துல இருந்து என்னையால விட்னஸ் பண்ண முடியுது, அந்த இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அதுக்குள்ள என்னன்னு புரியுது, அதாவது எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும்னு புரியுது. ஆனா அது புரியதான் முடியல, அது மைண்ட் இடம் கொடுக்க மாட்டேங்குது. மேபி அது வரும்போது வரைக்கும் அதை விட்டேன். ஒரு இதுதாங்கயா என்னுடைய இது இப்போ சொல்லோ வேற பயன். ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் இது தவிர இருக்கு. நீங்க முதல்ல வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா தாட் அண்ட் திங்கிங் பத்தி ஒரு விளக்கம் இருக்குங்க பாத்தீங்களா. இட் ஓப்பன் மை ஐஸ். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து எவ்வளவு சாதாரண ஒரு ஒரு கண்ணு மேல இத்தனை நாளா போயிட்டு இருந்திருக்கு அது தெரியாம இப்படி ஒரு முடத்தனமா இருந்திருக்கும் அப்படிங்கறது வந்து நீங்க சொல்ற அந்த ஒரு வீடியோ நான் பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சுங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கோபமோ ஒரு ஏதாவது பார்த்து ஒரு ஜெலசியோ இல்ல ஒரு ஒரு சந்தோஷம் கூட ஒரு கவலை எது வந்தாலும் அத வந்து சில சமயம் வந்து அதுக்குள்ள போயிடும். நானே வந்து கோமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு 10 seconds into that feeling I realized I can never be angry. It is hard and I just want to நினைச்சிட்டு I am able to actually observe. அந்த கோபம் டக்குன்னு அது இருந்த இடம் தெரியாம போயிடுது. சந்தோஷமா இருந்தா கூட இதுவும் வந்து இட் இஸ் ஜஸ்ட் a state of mind. அதுவும் அதுவும் போயிடும் அப்படிங்கறது பார்க்க முடியுது. சோ அந்த நீங்க சொன்ன தாட் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பெரியதுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அது எனக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க வந்து ஞானம் அண்ட் என்லைட்டன்மெண்ட் வந்து ரெண்டும் வந்து ஒரு வேற வேற விஷயம், அதை வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இதுல சொன்னீங்க. இல்ல என்லைட்டன்மெண்ட் ஞானம் ஒண்ணுதான், என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் வேற வேற. என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து நீங்க சிம்பிளா இன்டெலக்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுதான். நீங்க நம்ம என்ன பண்றோம் என்ன இல்லாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நாம ஒரு முடிவு பண்றோம். அப்படி முடிவு பண்றதுனால ஏதாவது அது முடிவு பண்றது நம்ம மைண்ட் தான் முடிவு பண்ணுது. அந்த முடிவை வந்து மைண்டே வந்து தான் வந்து ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், இந்த ஃபார்ம்ல இருக்கணும், இந்த மாதிரி குவாலிட்டியோட இருக்கணும்னு சொல்லி
தனக்கு தானே ஒரு டிசைன் பண்ற போக்குல அது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. சென்னை வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. இது வந்து நம்ம சாதாரண எல்லாரும் பண்றது. இப்ப இதுல நம்ம ஞானம் தெரிஞ்சோம்னா நமக்கு அப்படி எந்த ஸ்டேட்டையுமே மெயின்டைன் பண்ண தேவையில்லைங்கறத புரிஞ்சுட்டோம்ன்றதுதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இது நீங்க இன்டலெக்சுவலா புரிஞ்சுட்டா போதும். நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த மைண்டினுடைய நேச்சுரல் ஃபங்க்ஷன் தான் நாம வந்து குறுக்கிட மாட்டோம். நேச்சுரல் ஃபங்க்ஷன் குறுக்கிடலாம்னு சொன்னா, இந்த மைண்ட் வந்து நேச்சுரலா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு தரதான் லிபரேஷன் சொல்றது. அது வரைக்கும் நம்ம வந்து அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப அந்த பிளாக்ல இருந்து விடுபட்டுருது. அப்ப நாம பண்ற பிளாக்ல இருந்து அது விடுபடணும், அவ்வளவுதான். அப்படி விடுபடுறது வந்து லிபரேஷன் சொல்றோம். அப்ப அந்த லிபரேஷனுக்கு நாம என்ன பண்ணணும் சொன்னா, நம்ம இங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு கடைசியில் நம்ம மைண்ட வடிவமைக்கிறதுலதான் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். அதனால அந்த மாதிரி மைண்டை எந்த வகையிலுமே வடிவமைக்க வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக மைண்ட் நம்ம வடிவமைக்கலாங்கிறதுக்கு அந்த மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகாமலாம் இருக்காது. அது அதுவா ஃபங்க்ஷன் ஆகும், தேவைக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அது வரும் போகும், எல்லாமே தானா வந்து தானாவே போற மாதிரி மாறிடும். அப்படி தானாவே ஃபங்க்ஷன் பண்ணி நேச்சுரலா ஃபங்க்ஷன் பண்ற மைண்ட லிபரேட்டட் மைண்ட்னு சொல்றோம். சரிங்க.